அலமேல அடுப்பங்கரையின் வணக்கம். இன்னைக்கு நம்ம ரொம்ப டிஃப்ரெண்டா ஒரு உப்மா கொழுக்கட்டை செஞ்சு பார்க்க போறோம். இது ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல ஈவினிங் ஸ்நாக்கா இருக்கும். நம்ம கிட்ட மாவு இல்லைனா இதை பிரேக்ஃபாஸ்டாவோ டின்னராவோ கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக நான் 100 கிராம் இட்லி அரிசி எடுத்து வச்சிருக்கேன். இந்த 100 கிராம் இட்லி அரிசிக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்து வச்சிருக்கேன். இந்த ரெண்டையும் ஒன்னா போட்டு மிக்சி ஜார்ல போட்டு ரவை பதத்துக்கு திரிச்சு எடுத்துட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு கொஞ்சம் ரவை ரவையாக இருக்கும். இந்த மாதிரி கடலைப்பருப்பு உடஞ்சும் உடையாமலும் இருக்கணும். இதுதான் சரியான பதம். இந்த உப்மா கொழுக்கட்டைக்கு பீன்ஸு, அதாவது ஒரே 2 பீன்ஸு, கொஞ்சமாக கேரட்டு, கொஞ்சமாக கேப்சிகம்மு, ஒரே ஒரு ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். காரத்துக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய் கட் பண்ணியிருக்கேன். இதோட கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா இலைகள் ஏதாவது இருந்தால் போட்டுக்கலாம். பாலக்கீரை கிடச்சா கூட இதோட சேர்த்து கட் பண்ணி போட்டுக்கலாம். வானிலையில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுடலாம், எண்ணெய் சூடாகட்டும். அதில் கடுகு உளுந்த பருப்பு, பெருங்காயம், நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய், பட்டவத்தல் போட்டு வதக்கிட்டு கருவேப்பிலை இலைகளையும் போட்டுட்டு ஆனியன், இந்த ஆனியன் நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். நம்ம வெட்டி வச்சுருந்த காயை அதோடு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுருங்க. அளவு உப்பு போட்டுடலாம். ஒரு 2 கப் தண்ணி விட்டுடலாம். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சோடனே இப்போ நம்ம வச்சுருக்க இந்த உடைச்ச அரிசி இதில் போட்டுடலாம். போட்டு உப்மா பதத்துக்கு கிண்டி இறக்கிடலாம். 1 கப்புக்கு 2 கப் தண்ணி தான் வச்சுருக்கோம். ஸோ இது வெந்தும் வேகாமல் இந்த பதத்துக்கு தான் வரும். ஆனால் நல்ல சிக்கனு டைட்டாக வர்ற அளவுக்கு கிண்டிருங்க. அப்போ தான் நம்ம கொழுக்கட்டையாக அதை உருட்டுறதுக்கு வரும். காயை எந்த அளவுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணி போட முடியுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணி போடுங்க. எல்லா காயும் சேர்றதுனால ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். தண்ணி இல்லாமல் வரும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து அதை நல்லா ஆற வச்சுருங்க. இந்த அளவுக்கு நல்ல கை தாங்குற அளவுக்கு ஆறின உடனே நம்ம 2 கையிலையும் நல்லா எண்ணெய் தேய்ச்சிட்டு இந்த அளவுக்கு பிடிச்சி கொழுக்கட்டைகளாக பிடிச்சி இட்லி தட்டில் வச்சிடலாம். சுடுது ரொம்ப ஆறிட்டாலும் இது கட்டி ஆயிரும், அப்புறமா நம்மளால் பிடிக்க முடியாது. ஸோ கொஞ்சம் கை தாங்குற பதத்திலேயே இதை பிடிச்சிடலாம். இதே மாதிரி எல்லா கொழுக்கட்டையும் பிடிச்சி வச்சிடலாம். இப்போ எல்லா கொழுக்கட்டையும் செஞ்சு இட்லி தட்டில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் ஆவியில் வேக வச்சு எடுத்துடலாம். செம்மையாக ரெடியாயிருக்கு நம்மளோட உப்மா கொழுக்கட்டை. அப்படியே செம்ம டேஸ்டியாக கம்ம கம்மனு வாசம் அடிக்கிற இந்த கொழுக்கட்டைக்கு ஒரு நல்ல ஹோட்டல் ஸ்டைலில் தேங்காய் சட்னி, தக்காளி சட்னியெல்லாம் வச்சு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது வரைக்கும் அலமேல அடுப்பங்கரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.